வணக்கம். த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி த்ரிஷா ஐயங்கார் கிச்சனில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு என்னென்னா அடை அவியல். இந்த பாருங்க, அடை அவியலுக்கு வந்து நான் வந்து எல்லாம் ஒரு ஒரே ஒரு வேக்காடு விட்டுட்டு நான் வேக வச்சுருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், பீன்ஸு, கேரட்டு, ஒரே ஒரு இந்த புடலங்காய், ஒரு சின்னது வாழைக்காய், அப்புறம் வந்து அவ்வளோதான் போட்டிருக்கேன். பீட்ஸு, கேரட்டு, பொல்லங்காய், வாழைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரே ஒரு வேக்காடு வேக வச்சு எடுத்துருக்கேன். இங்கே அடுப்பில் வந்து அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு தேங்காய் அதை அரைச்சி அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இதை போட்டு சீரகத்தை போட்டு பச்சை மிளகாய் எவ்வளோ காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் இங்கே தண்ணி கொதிக்கிறது. முதல்ல இதை போட்டுடணும். இதை போட்டுட்டு இதை போட்டு இது ஒரு இது ஒரு கலரு கலரி வெறுமை ஒரு கலரு கலரி போகிறோம். அப்புறம் நம்ம இதோட வந்து இது பண்ணுவோம். இதில் வந்து நான் ரொம்ப தண்ணியே விடலை, வெறுமை ஒரே ஒரு குழி கரண்டி தண்ணி விட்டா அவ்வளோதான். அதனால் அதை அப்படியே சேர்த்தேன். கலரி விட்டுட்டு இது மாதிரி அவியல் வந்து இப்படி கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதில் வந்து காய்கறியில் வந்து வெறுமை ஒரு இது இந்த இந்த குழி கரண்டி ஒரு கரண்டி தான் நான் விட்டுருப்பேன். நான் ரொம்ப தண்ணியை விடலை, வெறுமை அப்படி ரெண்டு தரம் அப்படி தெளித்து விட்டேன் அவ்வளோதான். விட்டுட்டு ஒரே ஒரு விசில், நான் ஓப்பன் பாட்டில் இன்றைக்கி வேக வைக்கலை, நான் விசில் தான் போட்டேன். ஒரே ஒரு விசில் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, உப்பு போட்டு தான் நான் வேக வச்சேன். நான் அதனால் இன்னொரு இந்த லூண்டு உப்பு போட்டுட்டு இது இப்படி இருக்கட்டும். இந்த சைடில் இந்த சைடில் நான் வந்து தாளிச்சு கொட்டுவேங்க, நான் வந்து தாளிச்சு கொட்டுவேன். நீங்கள் வந்து தாளிச்சு கொட்ட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடுங்க, பரவாயில்ல, பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் அதாவது தாளிச்சு கொட்டுவேன். நான் நல்லா ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூனு தேங்காய் எண்ணெய், விட்டுட்டு இந்த தேங்காய் எண்ணெயில் இப்படி இங்கே பாருங்க, இது வந்து கொதிக்கிறது. இது அது 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 தாளித்து கொட்டுறதுக்கு கொதிச்ச வரைக்கும் போட்டால் போகிறோம். ரொம்ப ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, தாளித்து கொட்டுற வரைக்கும் கொதிக்கலாம். அது வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ இது இருக்கட்டும். இது கூடவே இது நடுவில் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஒரு கெட்டி தயிர், இந்த தயிரை புளிக்காத தயிர், தயிர் வந்து புளிக்கக்கூடாது, ரொம்ப புளிச்சிடக்கூடாது தயிர். நான் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா போட்டுக்கோங்க. இன்னும் காய் நான் அவரைக்காய் போடலாம், அப்புறம் கொத்தவரங்காய் போடலாம். எனக்கு அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் போடல. அதெல்லாம் கிடைச்சதுன்னா அதையும் போட்டுக்கோங்க, பரவாயில்ல. இப்போ
அடுப்பு வந்து பெருசுல தான் இருக்கு இப்போதான் பெருசாக்கின இப்போ போகிறோம் தயிர் இப்போ அது அது கொதி ஒரு கொதி வரத்துக்குள்ளே இங்கே கட்டேன் இப்போ வந்து இப்போ இதை சுட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு கருவேப்பில ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே இதை சேர்த்துறேன் இதை சேர்த்துட்டு இது ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு கொதி தான் கொதிக்கணும் தயிர் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் இப்படி கெட்டியாக இருக்கணும் இப்படி இருக்கணும் கொஞ்சம் நீர்க்கா வேணுங்கிற அளவுக்கு இதையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கெட்டியாக இருக்குது இது மாதிரி இருக்கணும் ரொம்ப தயிர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது புளிக்கவே கூடாது தயிர் அப்படி அப்படி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அவியல் இது ஒரு கொதி கொதிக்கிட்டோம் அதுக்கடுத்து இங்கே பாருங்க இதெல்லாம் அடைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அடைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஒன்றரை ஆழாக்கு ஆழாக்குன்னா இருங்க வரேன் இருமா அப்படியே இரு அந்த ஆழாக்கு இரு கொஞ்சம் இரு அந்த ஆழாக்கு எடுத்துக்கிறேன் இரு இதில் இங்கே பாருங்க இதில் ஒன்றரை ஆழாக்கு அரிசி போட்டேன் ஒன்றரை அழகு அரிசிக்கு இந்த வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி கிடையாது இந்த ஒன்றரை அழகு அரிசிக்கு இதில் இவ்வளோ இந்த இந்த அரை அழகு இந்த அரை வரைக்கும் கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு கால்க்கு தோரம்பருப்பு அப்புறம் ஒரு கால்க்கு பயத்தம்பருப்பு நான் வந்து உளுத்தம்பருப்பு போட மாட்டேன் உளுத்தம்பருப்பு போடாமல் இருந்தாலும் கரகரான்னு வரும் இல்லை உளுத்தம்பருப்பு போட்டாக்கா அது தோசை மாதிரி ஆகிடும் அதனால் உளுத்தம்பருப்பு போட மாட்டேன் போட்டுட்டு பெருங்காயம் எவ்வளோ ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் போட மாட்டேன் வெறும் அஞ்சாறு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி கன்சிஸ்டன்சி இது மாதிரி நர நரன்னு இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த பாருங்க இப்படி நர நரன்னு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது அப்புறம் அவ்வளோ தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டு இல்லை இல்லை இன்னும் அடுப்பு ஏற்றலை அவ்வளோ தேங்காய் போட்டு கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதை இதை நான் வாத்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ அங்கே காட்டு அவியல் கொதிக்கிறது அவியல் பாருங்கள் கொதிக்கிறது இவ்வளோதான் இது போகும் இதுங்க மேலே இது கொதிக்க விட வேண்டாம் அப்புறம் இந்த தயிரெல்லாம் திரிஞ்சு போயிடும் இப்போ என்ன பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா எவ்வளோ வேணுமோ ஒரு மூணு ஸ்பூன் நான் விட்டுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் ஒரு நாலு ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அவ்வளோதான் இப்படி தேங்காய் எண்ணெய் நல்லா இப்படி இருக்கணும் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் அவியல் ஆகிட்டு இது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும் இப்போ இப்போ வெயில் காலம் இப்போ வந்து இது பண்ண போகிறீங்க சீக்கிரம் வந்து தயிர் வந்து புளிச்சிடும் அப்படின்னாக்கா நாங்கள் இப்போ ராத்திரிக்கு சாப்பிட்றதுக்கு நான் தயிர் குத்திட்டேன் அப்படின்னாக்கா அப்போ வந்து தயிர் சேர்க்கக்கூடாது எப்போ சாப்பிட்றீங்களோ அதை அதை தாளித்து கொட்டிட்டு எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ தயிர் கலந்துக்கணும் நான் இப்போ சாப்பிட போகிறதுனால நாங்கள் சாப்பிட்றோம் நான் தயிரை கொட்டி நான் கலந்து வச்சுட்டேன் ஏன்னா இப்போ வெயில் காலத்தில் ரொம்ப புளிச்சு போயிடும் அப்படியே அந்த தயிர் சேர்க்க வேண்டாம் எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அப்போ கலந்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை அவியல் ரெடி ஆகிட்டு இப்போ அடைக்கி பார்க்கலாம் அடைக்கி இப்போ அடைக்கி இரு அப்படியே இரு நீ அப்படியே இரு நான் அதுக்குள்ளே இது நீ அப்படியே ஒரு சின்ன பாத்திரத்தில் என்ன பண்ணுங்க இருமா ஒரு சின்ன பாத்திரத்தில்
இது வந்து குக்கிங் ஆயில், ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில், ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இங்கே பார், ஒரு ஸ்பூன் நெய், இது மூணுத்தையும் கலந்து இது மூணுத்தையும் கலந்து இப்படி கலந்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ எங்காத்தில் கரகரன்னு இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் ரொம்ப வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக ஆக்கிவிடக்கூடாது. அப்படி இது வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இந்த கொரோனா சமயத்தில் நிறைய ப்ரோட்டீன்லாம் சேர்த்துக்கணுங்கிறா, நிறைய ப்ரோட்டீன் இதில் இந்த இந்த பருப்பில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தரம் ஒரு இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு தரம் இது மாதிரி ஒரு நாலு இடத்துல இந்த மாதிரி ஹோல் போட்டு மாறி விட்டு அது கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் எல்லாரும் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, நிறைய ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, எல்லாரும் பத்திரமா இருங்க. இப்போ கொரோனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அப்புறம் கஷாயம், நம்ம நம்ம சேனல்லே கஷாயம் போட்டிருக்கேன் நான், ஒரு 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 தொண்டை சரியில்ல, ஒரு ஒரு சளி மாதிரி வருது, ஒரு ஒரு மாதிரி கோல்டு மாதிரி இருக்குன்னா உடனே ஒரு கஷாயத்தை குடிங்க, எல்லாரும் குடிக்கலாம் கஷாயம். நான் அந்த அந்த இதுலேயே நான் சொல்லியிருக்கேன், அந்த கஷாயம் அந்த இதுலேயே நான் போட்டிருக்கேன். இது இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தோசை மாதிரி வேணும்னாக்கா எங்களுக்கு வந்து அது உளுத்தப்பருப்பு போட்டாக்கா ரொம்ப தோசை மாதிரி ஆகிடும், அதனால் அது எங்களுக்கு பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு தோசை மாதிரி வேணும் சாஃப்டாக வேணும்னாக்கா நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கால் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, ரெண்டு ரெண்டு அரிசிக்கு ஒரு ஒரு பருப்பு வரணும், அதுதான் கணக்கு. நான் வந்து ஒன்றரை ஒன்றே முக்கால் அரிசி தான் போட்டேன், ரெண்டு ரெண்டு அளவுக்கு அந்த அரிசி நான் போடலை, ஒன்றே கம்மியாக தான் போட்டேன். அதுக்கு ஒரு பருப்பு, ஒரு பருப்புன்னா அது வந்து அரை வந்து கடலைப்பருப்பு, கால் வந்து தோரம்பருப்பு, கால் வந்து பயத்தம்பருப்பு, இதுதான் அளவு. அது கூடவே மிளகாயும் ஊற வச்சுருங்க, அந்த மிளகாயெல்லாம் அது கூட ஊற வச்சுட்டு அப்புறம் உப்பு போட்டு பெருங்காய பொடி போட்டு அரைக்கணும், குறகரன்னு அரைங்க. அப்புறம் வெளியில் வந்து தேங்காய் போட்டுக்கணும், கொத்தமல்லி கொத்தமல்லியும் போட்டு நான் அரைச்சிட்டேன், அப்புறம் கருவேப்பிலை போட்டேன், அப்புறம் வந்து தேங்காய் போட்டேன், தேங்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டேன், அவ்வளோதான். ஒரு பெரிய ஸ்பூனால் மூணு ஸ்பூன் தேங்காய், தேங்காயெல்லாம் கணக்கு இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு நிறையா வேணுமா இன்னும் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா இது மாதிரி சிம்மில் வச்சு தான் இது வந்து வாக்கணும், ஏன்னா அது உள்ளுக்குள்ளெல்லாம் வேகணும். நீங்கள் பாட்டு பெருசாக வச்சிங்கன்னாக்கா மேலே மட்டும் இருக்க உள்ளுக்குள்ளே மாவு மாவாக இருக்கும். இது சிம்மில் வச்சு நல்லா இது மாதிரி வச்சு இது மாதிரி மூணு எண்ணெய் கலந்துக்கோங்க, அதாவது குக்கிங் ஆயில், அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய், மூணுத்தையும் கலந்துட்டு நீங்கள் வாத்து பாருங்கள், நல்லா மணமாக இருக்கும். ஆயிட்டு ஆயிட்டு இரு இரு இன்னொன்று கட்டு அடை வெல்லம் அவியல். இந்த இந்த அடைக்கு வந்து இந்த அழாக்கால் இந்த அழாக்கால் நான் ஒன்றரை அழாக்கு பச்சரிசி தான் போட்டேன், பச்சரிசி இதில் அரை கடலைப்பருப்பு, கால் வந்து தோரம்பருப்பு, கால் வந்து பயத்தம்பருப்பு, இதுதான் அளவு. காரம் வந்து உங்களுக்கு இஷ்டம், பச்சை மிளகாய் நான் போடல, வேணும்னா போட்டுக்கோங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம்.
அவ்வளோதான். பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.